ஒரு லேம்பை மூன்று இடத்துல ஒன்னோப் செய்யறதுல பார்ப்போம். அந்த வகையில் ஒரு லேம்பை மூன்று இடத்த ஒன்னோப் பண்ணுறேன்னு சொன்னால் இன்டர்மீடியட் சுவிட்ச் ஒன்று தேவைப்படுகின்றது, டூவே சுவிட்ச் ரெண்டு தேவைப்படுகிறது. இங்கே ஒரு டூவே சுவிச்சும் இங்கே ஒரு சுவிட்சும் காணப்படுகிறது. இதன் சுற்றானது பாருங்கள், இந்த இருவழி ஆலை சுற்றிலிருந்து இரண்டு வயர்களே இந்த இன்டர்மீடியட் சுவிட்சுக்கு மேற்பக்கமும், பிறகு அடுத்த இருவழி ஆலை சுற்றிலிருந்து இரண்டு தொங்கல் வயர்களை இன்டர்மீடியட் கீழ்பாதையில் இணைக்கல் வேண்டும். இந்த பாருங்கள், இதிலிருந்து இது இணைக்கப்படுகின்றது, இதிலிருந்து இது இணைக்கப்படுகின்றது, இதிலிருந்து இது இணைக்கப்படுகின்றது. இந்த மற்ற கொமனில் உள்ளது வந்து சப்ளை லைனுக்கு போகின்றது, மற்ற கொமனில் உள்ளது லேம்புக்கு போகின்றது. இதுதான் இன்டர்மீடியட் சுவிட்சில் ஒரு சுற்று வரைபடம். இப்போ பார்ப்பேன் நாம இதன் மறுபக்கத்தை. இப்போ நாம் இன்டர்மீடியட் சுவிட்சின் அறிக்கை டூ வே சுவிட்ச் ரெண்டும் ஒரு இன்டர்மீடியட் சுவிட்ச். இப்போ அதை அதில் எப்படி ஃபங்க்ஷன் தொழிற்பாடு பார்ப்பேன் நான். இதை பாருங்கள், மூன்று இடத்துல இருந்து ஒரு லேம்பை ஒன் அப் செய்ய வேண்டும். இப்போது நாம் இங்கேருந்து ஒன் செய்வோம், பிறகு இவ்விடத்திலே ஆஃப் செய்வோம், இவ்விடத்தை நாம் ஒன் செய்வோம். இது வந்து மேல் மாடியில் இரண்டு சட்டில் உள்ள வீடுகளுக்கு இடையில நடுவில் பல்ப் போடுற நேரம் மூணு ஸ்டெப்பில் மூணு இடத்துலேருந்து ஒன் அப் செய்யக்கூடியதாக இருக்கும். பிறகு இங்கேருந்து வர நேரம் பாருங்கள், லைட்டை ஓஃப் பண்ணிடலாம், பிறகு நடுவில் வாரம் ஒன் பண்ணிடலாம், இதை வந்து இது ஓஃப் பண்ணிடலாம். இதுதான் ஒரு இன்டர்மீடியட் சுவிட்சின்ற சுற்று வரைபடம். இதை வந்து தமிழில் இடைநிலை ஆலை என்று குறிக்கப்படும். இது வந்து டூஏ சுவிட்ச், இது வந்து டூஏ சி. இதுதான் வந்து இன்டர்மீடியட் வயரிங் எப்படி பண்ணுறது, அதனுடைய ஒர்க்கிங் எப்படி வேலை செய்கின்ற விடயத்தை நான் உங்களுக்கு முன்வைத்தேன்.